உலகின் பல்வேறு பகுதிகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் புனித இஸ்லாத்தின் மீது படையெடுத்து வருவதை நாம் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் காண்கின்றோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அதன் உண்மை நிலையை அறிந்து கொண்டு தொடர்ந்தும் இஸ்லாத்தின் மீது அவர்கள் பற்றுறுதியாக இருப்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அறிந்து கொள்கின்றோம். தென் இந்தியாவின் தமிழ்நாட்டின் 1981 திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த 180 பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது தலித் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கு மதம் மாறினார்கள். இது முழு இந்தியாவையும் பாரியளவில் உலுக்கியது. அதாவது ஏன் இந்து சமயத்தை பின்பற்றுகின்ற இந்த மக்கள் அனைவரும் 1981 180 குடும்பங்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றும் இவர்கள் ஏன் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் என்பது பற்றியும் பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக இவர்கள் அரபு நாட்டில் இருந்து கிடைக்கின்ற பணத்திற்காகவும் அங்கிருந்து கிடைக்கும் சலுகைகளுக்குமாகவே இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று தீவிர வலதுசாரி இயக்கங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வை வந்தன. இவ்வாறான கேள்விகளை மையமாக கொண்டு ஏன் இவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் தொல் திருமாவளவன் அவர்கள் திருநெல்வேலியில் அமைந்திருக்கின்ற மானுன்மணியம் சுந்தரனார் என்ற பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பான கலாநிதி பட்டத்தை அல்லது முனைவர் பட்டத்தை மேற்கொண்டார்கள். மாஸ் ரிலிஜியஸ் கன்வர்ஷன் ஆஃப் மீனாட்சிபுரம் என்ற தலைப்பில் அவரது கலாநிதி கற்கை அல்லது முனைவர் கற்கை அமைந்திருந்தது. அதாவது மீனாட்சிபுரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மதம் மாற்றம் என்ற தலைப்பில் அவர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த மக்களின் நிலை என்ன, இவர்கள் ஏன் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது பற்றி தொல் திருமாவளவன் பாரிய அளவிலான ஆய்வை மேற்கொண்டார்கள். தான் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அச்சுறுத்தல் காரணமாக இந்த தலித் மக்கள் இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்பதில் எந்தவித உண்மையும் இல்லை. தலித் என்ற காரணத்தினாலும் பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் என்ற காரணத்தினாலும் இந்து சமூகத்தினால் இவர்கள் தொடர்ந்தும் சமூக ரீதியாக ஒதுக்கப்படுவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உரிய சமூக சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்திற்கு மதம் மாறியுள்ளார்கள் என்பதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்தி இருப்பதாக தொல் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 1980 டிசம்பர் மாதம் மீனாட்சிபுரத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 180 குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் ஒரே தடவையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் இந்து சமயத்தில் இருக்கின்ற பொழுதோ கூடுதலாக ஒதுக்கப்படுகின்றோம். ஆனால் இஸ்லாமிய சமயத்தை தெரிவு செய்ததன் பின்னர் எமக்கு கிடைத்த சமூக கௌரவமும் சமூக அந்தஸ்தும் கூடுதலாக அமைந்திருந்தது என்று அந்த கிராமிய மக்கள் தொல் திருமாவளவன் அவர்களிடம் கூறியிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் அவர்களுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைத்தன என்று தொல் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர் இவ்வாறு கூறினார். போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மாத்திரம் இன்றி சமூக புறக்கணிப்பு உட்பட பல்வேறு கொடுமைகளில் இருந்து தப்புவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதோடு இஸ்லாத்தில் இணைந்து கொண்டதன் மூலம் எமக்கு சமமான கௌரவமும் அந்தஸ்தும் கிடைத்திருப்பதாக மீனாட்சிபுரம் மக்கள் அவர்களிடம் தெரிவித்திருந்தார்கள். ஏன் அவர்கள் ஏனைய மதத்தை ஏற்றுக்கொள்ளாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு இவ்வாறானதொரு சம்பவத்தை தொல் திருமாவளவன் அவர்கள் கூறியிருந்தார்கள். இஸ்லாத்தில் மட்டும்தான் சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது, மறுபடியும் ஜாதி தொடர்வதில்லை என நினைக்கிறார்கள். ராமையா என்பவர் இந்த சம்பவம் நடப்பதற்கு 20 முன்னரே கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறிக்கொண்டார். தனக்கு ராசையா என்ற பெயரை கிறிஸ்தவராக மாறியதன் பின்னர் சூட்டிக்கொண்டார். கிறிஸ்தவ சமூகத்திலும் சாதியின் பெயரால் இழிவும் கொடுமையும் தொடர்ந்தமையினால் அவர் கிறிஸ்தவத்தை விட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தற்போது இப்ராஹிம் என பெயர் சூட்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். அதற்கு பின்னர் அங்கு வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனைவரும் அவரை கௌரவமாகவும் கண்ணியமாகவுமே நடத்துகிறார்கள். இனிய சமூகத்தவர்களும் அவரை சாதி அடிப்படையில் பார்க்காது தற்சமயம் இப்ராஹிம் என்ற முஸ்லிமாகவே அவரை பார்க்கிறார்கள். அங்குள்ள பள்ளிவாசலிலும் அவர் தற்சமயம் முக்கியமான பணியை வகித்து வருவதாக தொல் திருமாவளவன் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய சாதி வேறுபாடுகளின் காரணமாக பேரறிஞர் அம்பேத்கர் போன்றவர்கள் 10 லட்சம் பேரோடு பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டாலும் இவர்கள் அனைவரும் இவ்வாறான சலுகைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இஸ்லாமிய சமயத்தை ஏற்றுக்கொள்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தில் கிடைக்கின்ற கண்ணியமும் கௌரவமும் சமத்துவமும் இதற்கான காரணமாகும் என்று தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். பல்வேறு அரச தலைவர்களும் பல்வேறு முக்கியஸ்தர்களும் இந்த கிராமத்திற்கு சென்று பல்வேறு வாக்குறுதிகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் மீண்டும் இந்துவாக மாறுமாறு கோருகின்றோம், உங்களுக்கு வீதிகளை அமைத்து தருகின்றோம், வீடுகளை கட்டித்தருகின்றோம் என்றெல்லாம் அரசாங்க அதிகாரிகளும் பல்வேறு நிறுவனங்களின் முக்கியஸ்தர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம், இஸ்லாத்திலேயே தொடர்ந்தும் இருப்போம் என்று மீனாட்சிபுர மக்கள் தெரிவித்திருப்பதை தொல் திருமாவளவன் அவர்கள் ஞாபகமூட்டியிருக்கிறார்கள். சமூக நீதி காரணமாகவும் தமக்கு உரிய அந்தஸ்து இஸ்லாத்தில் மாத்திரமே கிடைப்பதாகவும் எண்ணி அவர்கள் தொடர்ந்தும் இஸ்லாத்திலேயே இருந்து வருகிறார்கள். மெய்ப்பொருள் என்ற இணையதளம் இவ்வாறான ஒரு செய்தியை அண்மையில் வழங்கியிருந்தது. மீனாட்சிபுரம்
சமூகத்தில் இஸ்லாமியராக மதம் மாறிய பட்டியல் இனத்தவர்கள், அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள், இன்றைக்கு இஸ்லாமியர்களாகவே நடத்தப்படுகிறார்கள். பழைய சாதிய சமூக அடையாளம் அவர்களிடம் இருந்து போய்விட்டது. அவர்களுக்கு மத்தியில் நிலவிய சமூக இழிவும் நீங்கிவிட்டது. இதனால்தான் பலரும் மதம் மாறியிருக்கிறார்கள் என்று முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நாம் இலகுவான முறையில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரபு நாடுகளின் பணத்திற்காக இவர்கள் மதம் மாறினார்கள் என்று முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு அடிப்படை அற்றதாகும் என்று தொல் திருமாவளவன் அவர்கள் தனது கலாநிதி பட்டத்திற்கான ஆய்வில் குறிப்பிட்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும்.